அடுத்து பயிற்சி 1.1 செகண்ட் சம் பாருங்க. பின்வரும் மணிகளுக்கு நேர்மாறு காண்க. மொத்தம் 3 சம் இருக்கா? அதுல நேர்மாறு இருக்கிற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜ். எல்லா சமுக்கும் டிட்டர்மினன்ட் ஏவும் அட்ஜேவும் நம்ம போடணும். டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னு பார்த்துக்கணும். முதல்ல ஏ எடுத்து எழுதியாச்சா, கொடுத்துக்கிற பேரை நம்ம தான் வச்சுக்கிட்டோம். ஏ ஈக்குவல் டு அப்போ எங்கேன்னு எழுதணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஃபஸ்ட்டு போடுறேன். டிட்டர்மினன்ட் ஏன்னா இதில் என்ன பண்ணணும், டேரெக்டாக பெருக்கியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பு அந்த அணியை வந்து அணிக்கோவையாக மாற்றி எழுதிட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டுருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இது பேர் என்ன வரும், 6 - 4 அப்போ 2, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இதில் ஏ இன்வெர்ஸ் காண முடியும்னு எழுதிக்கணும். ஏ இன்வெர்ஸ் காண முடியும்னு எழுதிட்டு அடுத்து அஜியே போடணும். அஜியனா என்னது, -3 இங்கே போயிடும், -2 இங்கே வந்துடும். இது +4 - 4 ஆயிரும், +1 - -1 ஆயிரும். அஜியே ரெடியா? அப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா போட்டுருங்க. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 2. அஜியை எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து அதுலேயே செகண்ட் சம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எண்கள் பேர் வச்சாச்சா, ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ போடலாம். டிட்டர்மினன்ட் ஏ வந்துட்டுன்னா, அதாவது இதில் வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு ஸ்டெப் அதை இதை டிட்டர்மெண்ட்டாக மாற்றி எழுதுனது எழுதியிருக்க மாட்டாங்க, நம்ம எழுதி பழகிக்கணும். ஓகே ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு, இது 6-3 வழி விரிவுபடுத்துங்க. 5 இருக்கிற ரோ காலத்தை கேன்சல் பண்ணோம்னா 25 - 1 அதான் 24 டேட்டா போட்டாச்சா, -1 இன்ட்டு அது இருக்கக்கூடிய ரோ காலத்தை கேன்சல் பண்ணுங்கள். 5 - 1 அதான் 4 போட்டாச்சு. +1 இன்ட்டு அது இருக்கக்கூடிய ரோ காலத்தை கேன்சல் பண்ணோம்னா 1 - 5 அதான் -4. இப்போ டோட்டலாக 5 - 24 - 1 - 4 5 - 24 எவ்வளோ வரும், 120 வரும். 120 -4 இதுவும் -4 அப்போ -8 போட்டோன்னா என்ன வரும், 112. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வெர்ஸ் காண முடியும். இதுக்கு அஜிஎஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஓகே, இந்த வேல்யூ எங்கேருந்து வரும்னு சொல்லியிருக்கேன், இதனுடைய ரஃப் ஒர்க்கு, இதனுடைய ரஃப் ஒர்க்கை போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடைக்கும். ஓகே டிரான்ஸ்போஸ் போட்டாச்சா, ஈக்குவல் டு இது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிருங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீயை விட்டுறணும். 24 - -4 - 4 - 4 - -4 - -4 - 24 அது டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியாச்சு இந்த சம்முக்கு. ஓகேவா, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ எவ்வளவு, 112 இன்ட்டு அஜியாவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே 4 வெளியில் எடுத்துருங்க. 4 வெளியில் எடுத்தோம்னா ஒரு நாள் 4 இது 2 - 8 - 3 - 12 அப்போ 8 - 4 - 32 அப்போ 1 பை 28 வெளியில் கிடச்சிடும். உள்ள 4 எல்லாத்தையும் வகுத்து போட்டுருங்க. இதுக்கு 6 வரும், -1 - -1 இதுக்கு -1 - 6 - 1 - 1 - 6 கரெக்டாக வந்துருச்சா. இதே மாதிரி தான் தேர்ட் சம். ஏ ஈக்குவல் டு இந்த அணி எண்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ போடுறோம். இது டிட்டர்மெண்ட்டாக மாற்றுறதுக்கப்புறம் விரிவுபடுத்தணும். 2 - 8 - 7 அதான் 1. -3 - ஏன்னா +3 இருந்தால் -3 - 6 - 3 அதான் 3. +1 - இது 21 - 12 அப்போ 9. அப்போ இதை சுருக்கலாம். இது +2 இது -9 இது +9 -9 +9 கேன்சல் ஆச்சுனா 2 மட்டும் இருக்கும். இது நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வெர்ஸ் காண முடியும். சரி அட்ஜே எப்படி போடுறது, அட்ஜேங்கிறது ஈக்குவல் டு ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸாக ஏஐஜே மதிப்பு மட்டும் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா ரஃப் ஒர்க்கு, ரஃப் ஒர்க் நம்ம போட்டுருந்தாலே அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் போட்டிங்கன்னா ரஃப் ஒர்க்கில் போடும்போது இது கிடைக்கும். ரஃப் ஒர்க்குங்கிறது நம்ம பலமுறை சொல்லியாச்சு, இந்த நடு நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். சைடில் எழுதணும், 4-1-1-3-4 7-2-3-7 3-1-2-3 4-1-3-4 இதை குறுக்கு பெருக்கள் பிரித்து கழிக்குங்க, நம்மளுக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். அதான் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போது ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 2, அஜே நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை இங்கே எழுதிக்கலாம். ஓகே